புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட 5 மாவட்டங்களில் நெல்லையிலிருந்து பிரிக்கப்பட்ட தென்காசி மாவட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் ஏற்கனவே உள்ள 32 மாவட்டங்களுடன் புதிதாக செயல்பட்டு தென்காசி, கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை ஆகிய 5 மாவட்டங்கள் தோற்றுவிக்கப்பட்டன. தென்காசி மாவட்டத்தில் தென்காசி, செங்கோட்டை, கடையநல்லூர், வீரகிரி, சிவகிரி, வீரகேரளம்புதூர், சங்கரன்கோவில், திருவிங்கடம், ஆலங்குளம் என 8 தாலுக்காக்கள் இடம்பெற்றுள்ளன. தென்காசி நகரில் நடைபெற்ற பிரம்மாண்ட விழாவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு 33வது மாவட்டமாக தென்காசியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள், அதிமுக எம்எல்ஏக்கள் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய முதலமைச்சர் பழனிசாமி, புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டதற்கும் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படுவதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றார். புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்படுவதற்கும் உள்ளாட்சி தேர்தல் நடத்துவதற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. 2018 ஆண்டில் ஏற்கனவே புதிதாக வெளியிடப்பட்ட வார்டின் அடிப்படையிலேயே தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்தால் உள்ளாட்சி தேர்தல் விரைவில் நடத்தப்படும் என்பதை. திமுக ஆட்சியில் மேயரை தேர்ந்தெடுக்க மறைமுக தேர்தல் கொண்டு வந்ததாக தெரிவித்த முதலமைச்சர், அதையே அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தால் ஸ்டாலின் எதிர்ப்பதாக விமர்சித்தார். அவள் கொண்டு வந்தால் அது சரியான திட்டமா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்தா அது தவறான திட்டமா? அதை இப்படி வேண்டும் என்றே தவறான பொய்யான செய்தியை பரப்பி இந்த உள்ளாட்சி தேர்தலை தடை செய்வதற்கு திரு ஸ்டாலின் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார். நிச்சயம் முடியாது. உச்ச நீதிமன்றம் அளிக்கின்ற அறிவுரையின் பேரில், ஆலோசனை பேரிலே மாநில தேர்தல் ஆணையம் நிச்சயமாக இந்த தேர்தலை நடத்தும் என்று எதிர்பார்க்கணும் என்ற நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். இந்த விழாவில் 100 கோடி ரூபாய் மதிப்பில் 5000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். பாஜகவுடன் கூட்டணி வைத்து தமிழகத்திற்கு எந்த திட்டத்தை பெற்றுத்தந்தீர்கள் என பலர் கேட்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேசினார். கூட்டணி வைத்து 5 மாதங்களில் தமிழகத்திற்கு ஒரே நேரத்தில் 6 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்ததாக அவர் தெரிவித்தார். திருப்பூர், நீலகிரி, ராமநாதபுரம், திண்டுக்கல், நாமக்கல், விருதுநகர் ஆகிய 6 மாவட்டங்களில் விரைவில் மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்படும் எனவும் முதலமைச்சர் கூறினார். மத்திய அரசிடமிருந்து எந்த திட்டத்தை பெற்றுத்தந்தீர்கள் என்று கோரிக்கை வைத்தார்கள். நாங்கள் கூட்டு வைத்து எவ்வளவு நாட்கள் ஆகிறது? ஒரு 5 மாதம் தான் ஆகிறது. அந்த 5 மாத காலத்திலே இன்றைக்கு தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்தியதின் காரணமாக, பாரத பிரதமரிடத்திலே நேரடியாக நான் சொன்னதின் காரணமாக, அங்கே இருக்கின்ற மத்திய சுகாதார அமைச்சரிடத்திலே பலமுறை சொன்னதின் விளைவாக, நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் சகோதரர் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் அதை தொடர்ந்து பின்பற்றிய காரணத்தினாலே ஒரே நேரத்தில் தமிழகத்தில் 6 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்த ஒரே அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. திருநெல்வேலி மாவட்டத்தை பிரித்து